ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதே மாதிரி கொழுக்கட்டை பாயாசமும் வந்து பார்க்க போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக, எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல பாயசம் ரெசிபி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 2 கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போது வெல்லம் வந்து லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சு தண்ணி கொதி வர டைமிங்கில் 2 கப் போல் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பாயசத்துக்கும் நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். பூர்ண கொழுக்கட்டைக்கும் மாவு வந்து எடுத்திருக்கேங்க. அதனால் 2 கப் அளவுக்கு மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். பாயசம் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் 1 கப் போல் மாவு ஆட் பண்ணாலே சரியாக இருக்கும். இப்போது மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும். அதுக்கு கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம், ஜாஸ்தியாகவும் ஊற்ற வேணாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை அணைச்சிட்டு மூடி போட்டு மூடி 1-5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே மாவு வந்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு இளம் சூடு இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். இப்போது நல்லா மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ இந்த மாவு வந்து நான் 2 பங்காக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று வந்து பால் கொழுக்கட்டை பாயசத்துக்கும், இன்னொன்று வந்து பூரண கொழுக்கட்டைக்கும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு மாவை அப்படியே ஒரு பவுலில் போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி மூடி வச்சிடலாங்க. இப்போது இந்த மாவில் இது வந்து பாயசத்துக்கு செய்கிற மாவு வந்து பிரித்து வச்சுருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் போல் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம பால் கொழுக்கட்டை பாயசம் செய்யும்போது மாவு வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வரும். அதற்காக தான் நான் வந்து 1 டீஸ்பூன் போல் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இப்போது அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நூடுல் ஷேப்பில் கொஞ்சம் தடிமனாக வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது அழகாக வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ நீட்டாக வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எல்லா மாவையும் இதே போல் நீட்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக உள்ளங்கையை வச்சு தேய்ச்சி கொடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம வந்து பண்ணி எடுக்கலாங்க. பால் கொழுக்கட்டைக்கு நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஈவனாக வந்து மாவை பிரிச்சுட்டு நம்ம வந்து உருட்டி பால் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால் ஷேப்பில் கூட நம்ம வந்து மாவை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா மாவையும் நான் இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அந்த பவுலில் 1-2 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கழுவிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணுங்க. நான் பாயசத்து கூட பாசிப்பருப்பு வந்து நெய்யில் வறுத்து சேர்த்த போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நம்ம பாயசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாசிப்பருப்பும் வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேங்க. இப்போ கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கும்போது
ஒரு கப் மாவு வந்து பாயசத்துக்கும் ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து பூரண கொழுக்கட்டைக்குங்கிற மாதிரி பிரித்து தாங்க எடுத்திருக்கோம். அதனால் ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் போல் வெல்லம் வந்து சேர்த்துட்டு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஒரு கப் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம். வெள்ளப்பாகு நல்லா வந்து சூடு வந்து ஆறி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்காக நான் வந்து முந்திரி, திராட்சை, அதே மாதிரி பாதாமும் பிஸ்தாவும் கலந்து பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெய்யில் எல்லா பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்தெடுத்துட்டோம். இதை வந்து வெளியே எடுத்துருவோம். இப்போ அதே நெய்யில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 2 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பு ஊற வச்சோம், அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நெய்யில் இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து செய்யும்போது பாயசத்துக்கு ரொம்பவே அதிகமான நமக்கு சுவை வந்து கொடுக்குங்க. அவ்வளோதான், இப்போ 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்து வச்சுட்டேன், அதுவும் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 1.5 லிட்டர் போல பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 1.5 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் வந்து நல்லா பொங்கி வரணும், அந்த அளவுக்கு விட்டுருவோம். இப்போ பால் வந்து நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெய்யில் வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். 1-2 நிமிஷம் போல் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்குவோம். பாலோடு சேர்த்து நல்லா வந்து பருப்பு வெந்து வந்துடும். இப்போது பாலோட பருப்பு வந்து வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்து விட்டுக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு நம்ம பாயசத்தோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது பாருங்கள், பருப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோடவே நம்ம உருட்டி வச்ச அழகாக கொழுக்கட்டை உருண்டைகளை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொழுக்கட்டை உருண்டைகளை நான் சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு மெதுவாக அப்படியே உடையாமல் நம்ம கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1-2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அழகாக நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பால் கொழுக்கட்டை. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிச்ச மாவுலையே தான் வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சி ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது நல்லா திக்னஸ் வந்து பாயசத்துக்கு கிடைக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1-5 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போது நல்லா வந்து கலந்து விட்டு 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை அணைச்சி நம்ம இறக்கிடுவோம் பாயசத்தை. பாயசம் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளப்பாகு அதோட ஆட் பண்ணணுங்க. இப்போது பாயசம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதோடவே வெள்ளப்பாக வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளப்பாகும் கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும், பாயசமும் கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாயசம் டக்குன்னு திரிஞ்சு போகாமல் நல்லா அப்படியே இருக்கும். அவ்வளோதான், இப்போ வெள்ளை கரைசலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பூரண கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் செய்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரத்தில் ஒரு கப் போல் துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே ஒரு முக்கால் கப் போல் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தேங்காவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது நல்லா தேங்காவையும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேங்காவோட வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காயோட வெல்லம் மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து அணைச்சிருவோம். நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பூரணம் வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு பூரணத்தை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து பூரணம் வந்து பிடிச்சிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு மாவு வந்து இந்த சைஸ்க்கு நான் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு தட்டி நல்லா வந்து குழி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கான மோல்டு இல்லைன்னா கூட ஈஸியாக எப்படி நம்ம வந்து கையிலேயே வந்து ரெடி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி குழி பண்ணி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை வந்து உருட்டி அழகாக வந்து உள்ளே வச்சுருவோம். இப்போது மொத்த மாவையும் அழகாக வந்து உருட்டி கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ட கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கான மோல்டு இல்லைன்னாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக உள்ளங்கையை வச்சு உருட்டி நல்லா வந்து மேலே வந்து கோபுரமாட்டை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி கிராக் இல்லாமல் நல்லா வந்து நம்ம பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துட்டு மேலே மட்டும் அழகாக வந்து கோபுரம் போல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா அழகாக வந்து ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஃபோர்க் எடுத்துருக்கேங்க, அதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு அப்படியே மோல்டில் வச்சு நம்ம பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து விழுந்துடும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சூப்பராக நம்ம கையிலேயே செஞ்ச சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மோல்டே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றையும் அதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மோல்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அச்சு வந்து கொழுக்கட்டை அச்சு வந்து கடையில் விற்கும். இது ஒன்று வந்து 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். கண்டிப்பாக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு விரல் விட்டு நல்லா வந்து குழி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா குழி பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பூரணத்தை எடுத்து அழகாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மேலே நமக்கு மூடுறதுக்காக கொஞ்சமாக மாவை வந்து ஃபில் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது அழகாக நம்மளுக்கு அந்த அச்சில் கொழுக்கட்டை வந்து ரெடியாகி கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ பாருங்கள், அச்சிலேருந்து இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம். நல்லா சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அச்சு
இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சு இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் இதே போல் நான் வந்து உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அழகாக இந்த மாதிரி அச்சில் மாவு வச்சு கொழுக்கட்டை அழகாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இந்த அச்சு இருந்தால் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலையோ பட்டர் ஷீட்டோ இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமோ ஆயிலோ நெய்யோ தடவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொழுக்கட்டை மாவை வச்சு நல்லா கையில் உள்ளங்கை வச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை வந்து கரெக்டாக வந்து மாவோட வச்சுக்கலாம். இப்போ அழகாக நம்ம வாழை இலையை மடித்து அப்படியே அழுத்தம் கொடுத்து எடுத்தோன்னா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக வந்து கொழுக்கட்டை மாவில் ஷேப் வந்து பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வர டைமிங்கில் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை உள்ளே வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை அச்சுகள் எல்லாம் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5-7 நிமிஷம் போல் விட்டாலே போதும் கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக வந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால் மினிமமாக 5-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 1 கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடாயில். இதோடவே கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு வந்து நல்லா தண்ணியோட கரைஞ்சி வர அளவுக்கு விட்டுட்டு இது கூட 1 கப் போல் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி தான் சரியாக இருக்கும். அதுக்கு அதிகமாக ஊற்றுனீங்கன்னாலும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது, கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணியோட மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருவோம். இப்போது கார கொழுக்கட்டைக்கு தேவையான காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக பேன் வச்சுருக்கேன். பேனில் 1-2 டீஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் போல் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை முழுசாக போட்டோன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுக்கும்போது முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். இப்போ அவ்வளோதான். இப்போ வெங்காயத்தை 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை மாவை சூடு ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆற விடாமல் ஓரளவுக்கு இளம் சூடாக இருக்கும்போது, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிசைய பிசையவே கரெக்டாக இருக்கும். மாவு வந்து கொழுக்கட்டைக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போது நல்லா வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். இதோட மல்லித்தலை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம கார குழுக்கட்டிக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம கார குழுக்கட்டிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்கும்போது நம்மளோட பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம பால் ஷேப்புக்கு பண்ணி எடுக்கிறதுனாலும் மாவை உருட்டி பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அழகாக நம்மளுக்கு வந்து உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி பால்ஸ் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் அழகாக வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கார குழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளோட கார குழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை முழுசாக வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தியோ இல்லை குச்சியோ இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையில் விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரும். அப்போ கொழுக்கட்டை முழுமையாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது சூப்பரான நம்மளோட பால் கொழுக்கட்டை பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக நைவேத்தியம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த யம்மியான பால் கொழுக்கட்டை பாயசத்தையும் பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கொழுக்கட்டை பால் பாயசத்தோட விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends. Bye.